ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தானா சமையல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நெஞ்சு சளி, ஜலதோஷம், இரும்பல், உடலில் எங்கெங்கெல்லாம் சளி தேங்கி இருக்கோ அதை எல்லாமே இந்த கஷாயம் குடிக்கிறதுனால மலம் வழியாக வெளியில் வந்துடுவோங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான கஷாயம் தான் இது. பார்க்க போகிறோம், மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் நீங்கள் கடையில் போய் வாங்கணும், வெத்தலை. வெத்தலையில் நிறைய மருத்துவங்கள் இருக்குங்க. இந்த வெத்தலை ஜீரணத்துக்கும் ரொம்ப சிறந்த மருந்து, சளிக்கும் ரொம்ப சூப்பரான மருந்து இது. இப்போ கஷாயம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்குற 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கஷாயத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சிட்டோம். இது கூட வெத்தலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 வெத்தலை எடுத்திருக்கேன். அதோட காம்பை நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. கிள்ளிட்டு இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இதை தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு உரலில் சேர்த்து நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நச்சு எடுத்தாச்சு. இப்போ இதையும் அந்த தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா நச்சு எடுத்துக்கணும். இப்போ அதையும் சேர்த்துட்டோம். இது கூடவே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, முழு மிளகு. இதையும் நம்ம 1/10 ஒரு உரலில் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கால் ஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா இடித்து சேர்த்துக்கணும். கூடவே வெதை கொத்தமல்லி, கொத்தமல்லி வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா நம்ம இடித்து சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட தனியா பவுடராக இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லியே நல்லா இடிச்சிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட வேணால் நீங்கள் டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், 1/1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சா தான் இதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கும். இந்த கஷாயம் ரொம்ப எஃபெக்டிவான கஷாயங்க. கண்டிப்பாக சளிக்கு, நெஞ்சு சளிக்கு, இரும்பலுக்கு, ஜலதோஷத்துக்கெல்லாம் சூப்பரான கஷாயம். அதே அளவுக்கு ஜீரணத்துக்கும் இது ஒரு நல்ல கஷாயம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான் நம்ம கஷாயம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கஷாயத்தை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தோம் பாருங்கள். 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா வத்தி கிடச்சிருக்கு. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்மளோட கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற சளி எல்லாமே மலம் வழியாக வெளியில் வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.